உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆட்டிசம் நோய் தீரணும் அப்படின்னா நான் எந்த முருகர் கோயிலுக்கு போய் வழிபடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இந்த தாய்மார்கள் அந்த குடும்பத்துக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எத்தனை பேரும் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், இதுவரைக்கும் அது உங்க குழந்தைன்னு நீங்க நினைக்கிறீங்க, இனிமேல் உங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி சஜஷன். திருச்செந்தூர், திருச்செந்தூர்ல கூட்டமா இருக்கு, போக வசதி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்துல வீட்டில் உட்கார்ந்து வேல் மாறல் படியும். வேல் மாறல் படிக்க 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 அந்த குழந்தைக்கு, என்னுடைய கணவர் வந்து இறந்துட்டாரு, நானே தான் எல்லாமே செஞ்சேன், பெண்ணா இதனை செஞ்சிருக்க கூடாது, இந்த விஷயம் தவறா இருந்ததுன்னா நான் எந்த முருகன் கிட்ட போய் சரணாகதி அடையணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு இறந்த உயிருக்கு செய்யக்கூடிய ஈமை கிரியை ஒரு வழிபாட்டுக்கு சமம், அதுவும் அவங்களுடைய கடமையை அவங்க சரியா செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு எதுனாலும் முருகன் பார்த்துக்குவாருன்னு சொல்ல சொல்லு. முருகன் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணவே மாட்டார், ஏன்னா முருகனுக்கு தெரியும் எல்லாருமே அவங்க குழந்தைய தான். ஐயா, என் குடும்பத்தில் எல்லாருமே தொடர்ந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்து தற்கொலை செய்துக்கிறாங்க, எனக்குமே அந்த தற்கொலை எண்ணம் அடிக்கடி வருது, இதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒருத்தனுக்கு எப்போ தற்கொலை எண்ணம் வரும்னா, அவங்களுடைய முன்னோர்கள் யாராவது ஒருத்தங்க தற்கொலை பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த எண்ணம் அவங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், ஓடா அதெல்லாம் என்னடா என்ன பண்ணி, எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும் கோவில் இல்லைன்னா கடவுளும் இந்த சித்தாந்தம்லாம் நான் பல பேர் தற்கொலை பண்ணியிருப்பேன். ஏன்னா ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம விஜயகுமார் சார் அவர் வந்து முருகர் பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்லிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நூற்று கணக்கான பேர் வந்து நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே கேட்டிருந்தீங்க. எல்லாருடைய சந்தேகமும் இன்றைக்கி நான் கேட்க போகிறேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நிறைய சந்தேகங்கள் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி இருந்தது, அந்த மாதிரி இல்லாமல் பொதுவான விஷயங்களை பற்றி, பொதுவாக முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கு. நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க, உங்ககிட்ட கேட்கணும்னு அவ்வளோ பேர் விருப்பமும் படுறாங்க. அதில் ஒரு சிலர் வந்து காமனாக ஒரு சில கேள்விகள் கேட்டிருப்பாங்களே சார், அதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. 50 பேராவது இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. சார், எங்களுடைய குழந்தைக்கு ஆட்டிசம் நோய், ஆட்டிசம் நோய் தீரணும் அப்படின்னா நான் எந்த முருகர் கோயிலுக்கு போய் வழிபடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட அத்தனை குழந்தைகளும் நிச்சயமாக முருகன் அந்த நோயை தீர்த்து வைப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடணும், என்னென்னா அந்த தயவு செஞ்சு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு வழிபாடு பண்ணாதீங்க. முதல் விஷயத்தை சொல்லிடு, என்னுடைய குழந்தை முருகன் ஏதோ ஒரு இந்த கர்மாவை குறைப்பதற்காக அப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கா, அது ரொம்ப கொடுமையான விஷயந்தான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஆமாம் அப்படி இருக்குது. நான் முன்னவே சொன்னேன், பக்தி எப்பேற்பட்ட விஷயத்தையும் மாற்றும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுவும் தீவிரமாக முருகன் மேலே அசைக்க முடியாத பக்தி எப்பேற்பட்ட விஷயத்தையும் மாற்றும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், நான் எப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு வழிபாடை பண்ணுறோமோ அப்போவே வந்து எங்கே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அங்கே ஏமாற்றம்னு ஒன்று வந்துருச்சுன்னா, விவேகானந்தர் சொன்ன பதில் தான் என்னென்னா, ஒரு தேவைக்காக கடவுளை கும்பிடக்கூடிய மனிதர்கள் என்றோ ஒரு நாள் கடவுளை தூக்கி வீசுவார்கள்னு சொல்கிறாங்க. நான் இந்த தாய்மார்கள் அந்த குடும்பத்துக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எத்தனை பேரும் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், இதுவரைக்கும் அது உங்கள் குழந்தைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இனிமேல் உங்கள் குழந்தை இல்லைன்னு சொல்லி முருகனுடைய குழந்தையாக அதை பாருங்கள், முருகன்கிட்ட போய் தத்து கொடுங்க. எந்த முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி, என்னுடைய சஜஷன் திருச்செந்தூர், திருச்செந்தூரில் கூட்டமாக இருக்குது, போக வசதி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் எந்த முருகன் கோயில் இருக்கோ அந்த முருகன் கோயிலில் போய் அந்த குழந்தையை தத்து கொடுத்துருங்க. தத்து கொடுக்குறதுன்னா என்னென்னா, ஏதாவது பொருளை கொடுத்தோ மானசீகமாக சொல்லிடுங்க, அங்கே போய் அழுது ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டு முருகன்கிட்ட சொல்லிடுங்க, முருகா இனிமேல் இது என் குழந்தை கிடையாது, உன் குழந்தை, இது நல்லா வளர்றதும் அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் உன் கையில் இருக்குது, இது என் பொறுப்பு கிடையாது, உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லி அந்த குழந்தையை அந்த முருகன்கிட்ட தத்து கொடுத்துருங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, வீட்டில் உட்கார்ந்து வேல் மாறல் படிங்க. வேல் மாறல் படிக்க 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 அந்த குழந்தைக்கு கேட்குற மாதிரி படிங்க. உங்களால் படிக்க முடியலையா,
போட்டு விட்டுருங்க, வீட்டில் போட்டு விட்டுருங்க, அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். எவ்வளவு தூரம் வேல்மாறல் படிக்கிறீங்களோ, நீங்கள் படிப்படியாக அந்த குழந்தைக்குண்டான அந்த குழந்தையினுடைய மருத்துவம் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் முருகனே காட்டுவார். இது நடந்த உண்மை, அதையும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து மிகைப்படுத்தியோ இல்லை நடக்காதெல்லாம் சொல்லலை. இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மையாருக்கு நடந்ததை சொல்கிறேன் நான். அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு மருந்தை ஏதோ ரோட்டில் போயிட்டு இருந்த டாக்டர் எதர்ச்சியாக வந்து பாட்டு கொடுத்த மருந்து இன்றைக்கி அந்த குழந்தைக்கு வேலை செய்யுது. இது எதர்ச்சியாக நடந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சொல்லி வச்சு, அதெல்லாம் இல்லை. ஆனால் முருகனுடைய அருளால் இதெல்லாம் நடக்குது. அந்த குழந்தை படிப்படியாக முன்னேறிட்டு வருது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது குழந்தையை தத்து கொடுத்துருங்க, வேல்மாறல் படிங்க. மூணாவது ஒரு விஷயம் என்னென்னா, முடிஞ்ச பேருக்கு யாரெல்லாம் இந்த ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த குழந்தைக்கெல்லாம் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. முள்ளை முள்ளாலத்தான் எடுக்கணும், கர்மாவே கர்மாவாகத்தான் குறைக்க முடியும். உங்களால் என்ன முடியுதோ அந்த குழந்தைக்கு ஏதாவது பண்ணுங்கன்னா, துணி வாங்கி கொடுக்குறதோ அதெல்லாம் இல்லை. எங்கேயாவது இந்த முடியாத ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஆசிரமம் இருந்ததுன்னா அந்த குழந்தைகளோட போய் 10 நிமிஷம் உட்காருங்க, மனசறிஞ்சு அவங்களோட விளையாடுங்க, அங்கே போய் உட்காந்து முருகனை பற்றி பேசுங்க, முருகனுடைய பாடலை பாடுங்க, அங்கே உட்காந்து திருப்புகள் பாடுங்க, அங்கே உட்காந்து. அதை விட மிகச்சிறந்த முருகன் சன்னிதி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அந்த ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் முருகன் இருக்கிறார். அங்கே உட்காந்து பாடுங்க, நிச்சயமாக அந்த செந்தில் ஆண்டவனுடைய செவிகளில் உங்களுடைய பிரார்த்தனை கேட்கும். அவன் ஏன்னா எப்பேற்பட்ட தீராத வியாதியும் தீர்த்து வைக்கக்கூடிய பவரோக வைத்தியநாத பெருமான் நம்மளுடைய முருகப்பெருமான். திருச்செந்தூர், பழனி, இல்லைன்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோயில் ரொம்ப முக்கியமானது. தத்து கொடுக்க வேண்டியது, வேல்மாறல் படிக்க வேண்டியது, ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி செய்கிறது, அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சது தினமும் செய்யக்கூடிய நான் சொன்ன திருப்புகளை பாடுவது. எங்கள் கிட்ட கேட்டிருந்த எல்லாருக்குமே இந்த பதில் வந்து ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இன்னும் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து உறுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னுடைய கணவர் வந்து இறந்துட்டாரு, அவருக்கு அடுத்த அந்த விஷயங்கள் செய்யறதுக்கு யாருமே இல்லை, நானே தான் எல்லாமே செஞ்சேன். ஆனால் செஞ்சு முடிச்ச அப்புறம் எல்லாரும் சொன்னது, இதை நீ ஒரு பெண்ணாக இதை நீ செஞ்சிருக்க கூடாது, இது ரொம்ப பெரிய பாவம், உன்னுடைய வாழ்க்கையில் இதை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நான் செஞ்சது சரி தவறுன்றத கடந்துட்டேன், இந்த விஷயம் தவறாக இருந்ததுன்னா நான் எந்த முருகன்கிட்ட போய் சரணாகதி அடையணும்னு கேட்டிருக்காங்க. ஒன்று சொல்லிடுறேங்க, முதல் விஷயத்தை கிளாரிட்டி பண்ணிடுவோம். இப்போ அந்த அவர் நல்லா இருந்திருப்பார்ல, அப்போ உடம்பு சரியில்லாம அப்போ யார் பார்த்தா? அந்த அம்மையார் தான் பார்த்துருப்பாங்க. அவருக்கு நல்லது கெட்டதில் யார் பங்கெடுத்திருப்பா? அந்த அம்மையார் தான் பார்த்துருப்பாங்க. அப்போது அது வரைக்கும் இல்லாத ஒரு உறவு முறை, அதுக்கப்புறம் வந்து ஈமக்கிரிக்கு மட்டும் அந்த உறவு முறை வரும்னு சொன்னால் அது எந்த விதத்துலையும் பொருந்தாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்போவுமே சுற்றி 4 பேர் ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை மனசில் தயவு செஞ்சு போட்டுக்க வேணாம். நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் செய்தது மிக மிகச்சரி, முருகன் தான் உங்களை செய்ய வைத்திருக்கிறார். உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேங்க, ஒரு இறந்த உயிருக்கு செய்யக்கூடிய ஈமக்கிரியை ஒரு வழிபாட்டுக்கு சமம். அதுவும் அவங்களுடைய கடமையை அவங்க சரியாக செஞ்சுருக்கிறாங்க. என்றைக்குமே அதனால் அதனால் அவங்க கடமையை சரியாக செய்ததால் வேறு யாரை பற்றி பேசுறதையும் கேட்க வேண்டாம். இது பாவம் கிடையாது, இது முழுக்க முழுக்க புண்ணியந்தான். அதனால் முருகன்கிட்ட போய் தப்பு இதெல்லாம் கேட்கவே வேண்டாம். இன்னொன்று சொல்கிறேன், கடவுள்கிட்ட போய் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, ஆனால் பயப்படாதீங்க. ஏதாவது நடந்துருமோ, அதெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் நடக்க போகிறதில்லை. நீங்கள் சரியாக செஞ்சுருக்கீங்க. இன்னமும் உங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த கணவருக்குண்டான அந்த நியமங்கள், அந்த இறந்து போன ஆத்மா முக்தி அடைவதற்கு என்னென்ன நியமங்கள் இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அப்படி அவங்களுக்கு எந்த உறவும் இல்லாத போய் தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதை சுற்றி இருக்கவங்க ஏதாவது பேசிகிட்டே தான் இருப்பாங்க, அதையெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கவே கூடாது. ஒன்றே ஒன்று சொல்லுங்க, முருகா நான் நீ சொல்ல போய் தான் நான் செஞ்சேன், நீ யார் அவங்ககிட்ட நீ திருப்பி எது சொன்னாலும் சொல்லிடுங்க, எனக்கு எதுனாலும் முருகன் பார்த்துக்குவாருன்னு சொல்ல சொல்லுங்க. முருகன் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணவே மாட்டார். ஏன்னா முருகனுக்கு தெரியும், எல்லாருமே அவங்க குழந்தைங்க தான். இதில் அவங்க இல்லாமல் போய் செஞ்சதை வந்து பெருசாக பெருசுப்படுத்தி அவங்களை வந்து ரொம்ப பூதாகரப்படுத்தி யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லை. கடமையை சரியாக செய்திருக்கிறார்கள். கடமை யாரெல்லாம் சரியாக செய்கிறார்களோ அவர்கள் கூட கடவுள் எப்போதும் இருப்பா, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே சார், அவங்க ரொம்ப பயத்தோட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கு நீங்கள் சரியான விளக்கம் கொடுத்தீங்க சார். சார், அடுத்து ஒருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா என் குடும்பத்தில் எல்லாருமே தொடர்ந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்து தற்கொலை செய்துக்கிறாங்க, எனக்குமே அந்த தற்கொலை எண்ணம் அடிக்கடி வருது, இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரெண்டு விஷயங்க, இது ஒன்று ஜோதிட ரீதியாக அணுக வேண்டிய விஷயம், உளவியல் ரீதியாக அணுக வேண்டிய விஷயம். சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குநருடைய மகள் தற்கொலை பண்ணும்போது அவர் எனக்கு கால் பண்ணார். நான் இப்போ சொன்னேன், இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்டார். என்னங்கன்னா, இந்த தற்கொலையை பற்றி விவாதம் வந்தது. அப்போ ஒரு விஷயம் சொன்னார், என்னென்னா ஒருத்தனுக்கு எப்போ
தற்கொலை எண்ணம் வரும்னா அவங்களுடைய முன்னோர்கள் யாராவது ஒருத்தங்க தற்கொலை பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த எண்ணம் அவங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. அப்போ இது எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா அவங்களுடைய முன்னோர்களுடைய விஷயத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குங்கிறது தெளிவாக இருக்குது. அந்த தவறு என்னங்கிறத சரியான ஜோதிடரை திருப்ப திருப்ப நான் தெளிவாக சொல்லிடுறேன், நான் ஜோதிடர் இல்லை, ஜோதிடர் இல்லை, இருந்தாலும் சரியான ஜோதிடரை அணுகி அதற்குண்டான ஏதாவது ஒரு வழிமுறையை செய்து கொள்ளவும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறது எப்போன்னா தன்னுடைய இயலாமையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வரக்கூடிய அந்த மாதிரி எண்ணம். முடிஞ்சளவுக்கு அவங்க ஆப்டிமிஸ்டிக்காக எவ்வளோ தூரம் இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. ஆப்டிமிஸ்டிக் வியூனா என்னென்னா, நான் சொல்கிறது அதுதான், என்னென்னா அருணகிரிநாதர் சொல்கிற ஒரு பாடல் தான், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் போடா, அதெல்லாம் என்னடா என்ன பண்ணிடு, எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் முருகன் உங்கள் கூட இருக்காருங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கணும். ரெண்டாவது வேல்மாறலில் ஒரு வரி வரும், என்னென்னா பணக்கை முக படக்கரட மதத்தவரும் கஜக்கடவுள் பதத்துமிடுனி அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். இதை ஒரு திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா சொல்லற்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் மரத்த நிலை, இது சொல்லும் போதே உள்ளுக்குள்ளே தைரியம் பறக்கும், இதை திருப்ப திருப்ப சொல்லலாம். மூணாவது என்னென்னா அவங்க கட்டாயம் வந்து உளவியல் ரீதியான சிகிச்சையை எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து தயவு செஞ்சு எடுத்துக்கங்க. இல்லை எந்த விதமான ஒரு வெக்கமோ இதெல்லாம் இல்லை. உடம்பு சரியில்லைனா உடம்பு டாக்டர்கிட்ட போகிறோம். மனசு இல்லைன்னா எப்போ நம்மளால ஒரு கட்டத்துக்கு மேலே மனசு இல்லை தடுமாறி போகுதோ உளவியல் சிக்கல்கள் வருதோ, அதுவும் இந்த மாதிரி தீவிரமான தற்கொலை எண்ணமெல்லாம் அடிக்கடி வருதுன்னா கண்டிப்பாக உளவியல் நிபுணர்கிட்ட போய் பார்க்குறதுல எந்த தப்பும் கிடையாது. உடனே அவங்க பைத்தியம்லாம் நினச்சிக்கக்கூடாது, அது வேறு இது வேறு. இப்போ நிறைய பேர் என்னென்னா இதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்றைக்கும். அதுவும் குறிப்பாக சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா தற்கொலை பண்ணவங்க எல்லாமே 30 வயசுக்கு கீழே. என்னென்னா அவங்களுடைய மனப்பிரச்சனையை அவங்களால தாங்கக்கூடிய தைரியம் இல்லை, அந்த தைரியத்துக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அது ஆன்மீகம் ஒருத்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்ப முன்ன அன்னைக்கு ஒரு பதிவு கூடி பார்த்தேன், தமிழ்நாட்டில் மட்டும் கோவில் இல்லைன்னா கடவுளும் இந்த சித்தாந்தம்லாம் இல்லைன்னா பல பேர் தற்கொலை பண்ணியிருப்பேன். ஏன்னா போய் கோயிலில் போய் கொட்டிடுறான். ஆனால் சில பேருக்கு அப்படி பண்ணாலுமே அந்த தீர்வு வரல அப்படின்னா நல்ல சிகிச்சை எடுத்துக்கொண்டு நான் சொன்ன இந்த ஒரு பாடல் சொல்லலாம், நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் அந்த வேல்மாறலில் அந்த பணக்கை முக படக்கரட மதத்தவள் அந்த இது சொல்லலாம், இல்லைன்னா இது சொல்லற்கரிய திருப்புகளை இந்த வரியை திருப்ப திருப்ப சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக முருகன் ஒருவரால் அதுக்கடுத்து வரக்கூடிய தரமுறையில் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது.